ஒரு மனுஷன் ட்ரெயினே 200 கிலோமீட்டரில் தான் வருது. இவன் 250 கிலோமீட்டரை ட்ரெயினை முந்திக்கிட்டு வரான். வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தில் கேமராவை வந்து நம்ம ரெண்டு ரயில்வே ட்ராக்குக்கு நடுவில் வைக்கிறோம். கேமராவை ட்ரெயின் இடிக்காமல் குழி தோண்டி ட்ராக்குக்கு நடுவில் வச்சுடுறோம். புரியுதுங்களா? அவன் வேகமாக ஓடி வரான். ட்ரெயினை வர ட்ரெயினே 200, இவன் 250 கிலோமீட்டரில் அதை முந்திக்கிட்டு ஓடி வரான். அப்போ திடீர்னு நம்ம ஒரு கோர்ட்டு சீனுக்கு போகிறோம். அங்கே ஜட்ஜு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்கிறாரு. கடிகாரத்தை பார்க்குறாரு, டிக் டிக் டிக்குன்னு ஓடுது. அப்புறம் அப்படியே கோர்ட்டோட முன்வாசலை பார்க்குறாரு. திரும்ப கடிகாரத்தை பார்க்குறாரு, டிக் 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 டிக்குன்னு ஓடுது. அப்புறம் கோர்ட்டு முன்வாசலை பார்க்குறாரு. திரும்ப கடிகாரத்தை பார்க்குறாரு, டிக் 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 டிக்னு ஓடுது. அப்புறம் திரும்ப கோர்ட்டு முன்வாசலை பார்க்குறாரு. அப்போ அந்த குத்தவாளி கூண்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் இருக்கான். அந்த டெரரிஸ்ட் வந்து அவன் குற்றவாளின்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. வாதாடிக்கிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் எல்லா ப்ரொசீடிங்கும் போயிட்டுருக்கு. ப்ரொசீடிங் போயிட்டுருக்கும்போது வக்கீல் எல்லாம் வாதாடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம கேமராவை வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு கோர்ட்டில் திடீர்னு ஒரு ட்ரெயின் கோர்ட்டோட செவரை உடச்சிக்கிட்டு உள்ளே வருது. கோர்ட்டோட செவரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தோட்டி மக்கள் எல்லாம் பீதி ஆயிடுறாங்க. அது அந்த கோர்ட்டோட செவரை உள்ளே உடச்சிக்கிட்டு வந்தோட்டி ஜட்ஜு அப்படியே அங்கே நின்று பார்க்குறாரு. ஜட்ஜு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்து கோர்ட்டோட செவரை உடச்சிக்கிட்டு வந்துருச்சு. வந்ததுனால அங்கே இருக்கிற மக்கள்னா பீதியில் இருக்காங்க. ஒரு நிசப்தம். ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த செவர் உடைக்கப்பட்டது. அந்த குத்தவாளியில் கூண்டில் நிற்கிறது ஒரு டெரரிஸ்ட். பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி அந்த செவத்தை உடைச்சிக்கிட்டு நிற்கிதுன்ற. கோர்ட்டில் ஜட்ஜு கிஜ்ஜு எல்லாம் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? திடீர்னு அங்கேருந்து ஒரு மனுஷன் தாவி குதிக்கிறான் ட்ரெயின்லேருந்து. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வெளியே குதித்து அந்த ட்ரெயின்லேருந்து குதித்து வரான். திடீர்னு அந்த ட்ரெயின்லேருந்து குதிக்கும்போதே அவன் ஒரு சிங்கமாக மாறிடுறான். அவன் மூஞ்சியை பாருங்கள், சிங்கம் மாதிரியே இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த ட்ரெயின் அப்படியே இருக்குது. வந்தவர் சிங்கமாக மாறி திரும்பியும் அவர் மனுஷனாக மாறிடுறாரு. அதோட படம் முடியுது. சிங்கத்துலேருந்து மனுஷனாக மாறி ரெண்டு மனுஷன் சிங்கமாக மாட்டேன். கதையில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. விவேக் சார் இறந்து போயிட்டார், அதனால் விஜயகாந்த் வச்சு நான் இந்த படத்தை எடுத்துட்டேன்.